friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல அவன் இல்லாம பேன்ல பீட்சா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே மெட்ராஸ் சமையல்ல ஈஸ்ட் சேர்த்து பீட்சா பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம ஈஸ்ட் இல்லாம வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் பொருட்கள் வச்சு சூப்பரா பீட்சா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம வந்து மாவு தயார் பண்ணணும். அதுக்கு நான் எனக்கு வந்து ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 125 கிராம். இதை வந்து ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். ஒரு கப் மைதா மாவு, கூடவே கால் கப் தயிர், இது வந்து 4 டேபிள் ஸ்பூன், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு, நான் வந்து 1/2 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேன், கடைசியாக 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி, 1-2 டேபிள் ஸ்பூன் தண்ணியே போதுமான அளவு இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டான மாவு பதத்தில் பிசையணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும், நம்ம 5 நிமிஷம் போல் பிசையணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கையில் எதுவுமே ஒட்டலை, ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் நான் வந்து நல்லா பிசைஞ்சிருக்கேன். இப்போ இது மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் காயாமல் இருக்கும். இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுக்கோங்க, இருக்கட்டும். மாவு ரெடியாக இருக்குது, இப்போ வந்து நம்ம விரிச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து 10 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். ஒருவேளை சின்ன சைஸ் பேன் அப்படின்னா ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறதுனால நான் வந்து ஒன்றாவே வைக்க போகிறேன். ரொம்ப குண்டாக விரித்தோம் அப்படின்னா ஒழுங்காக உள்ளே வேகாது, அதனால கொஞ்சம் மெல்லிசாக தான் நம்ம வந்து பேனில் பண்ணுறப்போ விரிக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேனை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு மேலே வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதை வந்து மேலே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வச்சா போதும். அதிகமான நேரம் வேக வைக்க தேவையில்ல, ஒரு 2 நிமிஷம் மிதமான சூடில் வச்சா போதும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்து கொஞ்சம் திக்காகியிருக்கு. அப்போ தான் வந்து நம்ம சாஸ் சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுறணும். திருப்பி போட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பீட்சாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் மேலே சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீட்டில் பண்ண பீட்சா சாஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஏற்கனவே மெட்ராஸ் சமையல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஒரு லேயர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நமக்கு வந்து விருப்பமான டாப்பிங்ஸ்லாம் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்காது. கூடவே ஒரு பச்சை கலர் குடைமிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வெட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறமா கொஞ்சம் மொட்சரல்லா சீஸ். இதுவும் வந்து நம்ம மெட்ராஸ் சமையலில் பண்ணியிருக்கோம். கடைசியாக இது மேலே சேர்க்கறதுக்காக கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் இல்லைன்னா இது சேர்க்காமையும் பண்ணலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து வீட்டில் பண்ணது தான். 4 காஞ்ச மிளகாவை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து 1-2 பவுடர் பண்ணி எடுத்தால் போதும். அழகாக இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் கடையில் வாங்குகிற மாதிரி வந்துடும். கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங், இது இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம பண்ணலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், எல்லாமே அழகாக ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை வந்து நம்ம டைரெக்டாக ஸ்டவ் மேலே வச்சு சூடு பண்ணோம் அப்படின்னா சீஸ் உருகிறதுக்கு முன்னாடி கீழே வந்து ரெடி ஆகிரும். அப்புறமா கொஞ்சம் நேரம் ஆக ஆக கீழே கரிஞ்ச மாதிரி ஆகிரும். அதனால் இதை வந்து டைரெக்டாக அடுப்பு மேலே வைக்காமல் கீழே வந்து ஒரு தோசைக்கல், அதை விட கொஞ்சம் பெரிய பேன் எடுத்துட்டு இது மேலே வச்சுட்டு நம்ம வந்து சூடு பண்ணணும். அப்போ வந்து சமமாக வேகும், சீஸ் உருகிறப்போ பீட்சாவும் சூப்பராக ரெடியாக இருக்கும். கீழே வச்சுட்டு ரொம்ப அதிகமான சூடில் வேண்டாம், மிதமான சூடில் வச்சுட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம். மூடி வச்சுக்கோங்க. இது வந்து ரெடி ஆகிறதுக்கு 10-12 நிமிஷம் போல் ஆகும். எனக்கு சரியாக 12 நிமிஷம் ஆகியிருக்கு. கீழே பார்த்தோம் அப்படின்னா அழகாக அந்த க்ரஸ்ட் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு, நல்லா அந்த கோல்டன் கலரில் அழகாக வந்திருக்கு. பாருங்கள், கீழே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தால் தான் எடுத்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். டடா, நம்மளோட பீட்சா ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. டேஸ்ட் பண்ணுறதுக்கு யார் வந்திருக்காங்க? ஆனால் வாங்க, இது என்னதுடா, என்னெல்லாம் போட்டிருக்கேம்மா? சீஸ், சீஸ், ஆ
இது என்னது? பன்னீர். பன்னீர். ஆ. நல்லா இருக்கா? ம். வேற என்னலாம் அம்மா போட்டேன்? ஆனியன். ஆனியன். அது என்னது? கேப்சிகம். 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 ஆ, கேப்சிகம். சாஸ். வெரி குட். இப்போ நம்ம பீட்சா டேஸ்ட் பண்ணி பாப்போமா? ம். ஆ. சீஸ் வேண்டாமா? சீஸ் தான் வேணுமா? இது என்னதுடா? காபி. கேப்சிகம். ஆ. காபி. காபி சாப்பிட கூடாதா? ஐயோ, என்ன ஆகும்? காரமா இருக்குமா? டேய், ஃபுல்லா எடுத்து சாப்பிடுறேன். பன்னீர் மட்டும் சாப்பிடக்கூடாது, ஃபுல்லா சாப்பிடணும். நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், அம்மா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டா. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவையரும்புகள் மலரட்டும். அல்லடா, நாவின் சுவையரும்புகள் மலரட்டும் சொல்றியா? சொல்லு. மாட்டு.